டெனுவாஸ் அண்ட் விசிஐ போன இயர் நம்மளுக்கு சேம் டைமிங்கில் தான் நடந்துச்சு. போன இயர் மாதிரியே தான் இந்த இயரும் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு சேம் டேட்டில் தான் நடக்கும். அதாவது ஆல் இண்டியா கோட்டாவும் தமிழ்நாடு டெனுவாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 12th மார்க் பேசிஸில் டெனுவாஸில் நடக்கும். விசிஐ பார்க்கும்போது நீட் மார்க் பேசிஸில், ஓவரால் ரேங்க் பேசிஸில் நடக்கும். பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியை பொறுத்த வரைக்கும் டெனுவாஸில் 7 காலேஜ் இருக்குது. அதில் 4 காலேஜுக்கு விசிஐ அப்படிங்கும்போது நம்மளுக்கான 4 காலேஜில் 12 சீட் அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 4 காலேஜுக்கான ஓவரால் ரேங்க், அதுக்கப்புறம் நீட் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு இந்த 4 காலேஜ்லேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 12 சீட் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு. விசிஐலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், டெனுவாஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரெண்டுலையுமே ஒரே ஆள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங் அட்டன் பண்ணி. ஒரு வேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த கவுன்சிலிங் வருதோ, தமிழ்நாடு கவுன்சிலிங் டெனுவாஸ் ஆகட்டும் இல்லை அப்படின்னா விசிஐ, இப்போ விசிஐ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா டெனுவாஸ் கவுன்சிலிங்கை ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு விசிஐயில் நான் அட்டன் பண்ணல, இருந்தாலுமே எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெனுவாஸில் சீட் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 48 சீட்டில் உங்களுக்கான யூஆர் ரேங்க், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான ரேங்க்கும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டுக்கான மார்க்கும் எஸ்டிக்கான மார்க்கும் எஸ்சிக்கான மார்க்கும் பார்த்துடலாம். இந்த மூணையுமே நம்ம பண்ணிடலாம். விசிஐ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நீட் மார்க்கை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் இன்னும் தனியாகவே உங்களுக்கு நான் கிளிப் போடுறேன். ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில், விசிஐ பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சீட் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் பேசிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் எப்போவுமே எவ்ரி இயர் நம்மளுக்கான வெட்டினரி கவுன்சிலிங்கை ஆல் இண்டியா கோட்டாக்கு நடத்திட்டு வர்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் இருந்துச்சு, ஏஐபிவிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட். அது இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக நீட் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இதில் உங்களுக்கு விசிஐ 15% ஸ்டேட் கோட்டா இல்லாமல் 15% ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது எம்பிசி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜுக்கு 12 சீட்டும், நாமக்கல் வெட்டினரி காலேஜுக்கு 12 சீட்டும், ஒரத்தநாடு வெட்டினரி காலேஜ் 12 சீட்டு, திருநெல்வேலி 12 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 48 சீட்டை தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிஐ ஆல் இண்டியா கோட்டா வைஸ் தராங்க நீட் மார்க் பேசிஸில். ஸோ இன்னும் ஒரு 3 காலேஜ் இருக்குது, அதில் வந்துட்டு 2 ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா விசிஐ அப்ரூவலுக்காக வெயிட்டிங். ஸோ அந்த 3 காலேஜும் நம்மளுக்கு ஆட் ஆயிருச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இவ்வளோதான் சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் விசிஐயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எம்பிசி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் அன்ரிசர்வ்டுக்கு 38,853 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவைல் பண்ணுங்கள், அப்பியர் பண்ணுங்கள். 518 நீட் மார்க் இருந்தவங்களும் அப்ளை பண்ணுங்க, 518 மேலே இருக்கிறவங்க அப்பியர் பண்ணுங்க. இதுவே எஸ்சிக்கு 1,09,651 இருக்கிறவங்க உங்களோட ரேங்க் இருந்துச்சுன்னா அப்பியர் பண்ணுங்க. 420 மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 121,461 எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணுங்க, அதுக்குள்ளே இருக்கணும் உங்கள் ரேங்க்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 407 மார்க்குக்கு மேலே இருக்கணும். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் சீட் அப்படிங்கிறது கிடைச்சிது அந்த 12 சீட்டில். அடுத்து நாமக்கல் வெட்டினரி காலேஜில் அன்ரிசர்வ்டுக்கு 40,157 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா 516 நீட் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 118,544 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க, அதுக்கு உள்ள ரேங்க் இருக்கணும். ஸோ நீட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 410 நீட் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். எஸ்டிக்கு பார்க்கும்போது 117,441 ரேங்க்குக்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 412 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த டைம் வந்துட்டு நீட் கட் ஆஃபும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு லோவாக இருக்குது. ஒருத்த நாடுலும் பார்க்கும்போது அன்ரிசர்வ்டுக்கு 40,480 ரேங்க்குக்கு உள்ளே இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 515 நீட் மார்க்குக்கு மேலே இந்த ரேங்க்குக்கு இந்த மார்க் பேசிஸில் இருந்திருக்காங்க போன இயர். ஸோ அடுத்து எஸ்சிக்குன்னு பார்க்கும்போது 118,843 ரேங்க்குக்குள்ளே இருந்தவங்க, அவங்களோட நீட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 410 இருந்துச்சு. ஸோ 410 நீட் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டினரி கிடைச்சா போதும், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் நான் போயிடுவேன் அப்படின்னு இருப்பீங்க. அவங்க எல்லாமே பார்டர் மார்க்காக இருந்தாலும் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியான ரேஞ்சில் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.
திருநெல்வேலியில் அன்ரிசர்வ்டுக்கு 37,115 கிடச்சிருக்கு. அவங்களோட நீட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 522. ஸோ 522க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்ரிசர்வ்டுக்கு போகலாம். எஸ்சிக்கு திருநெல்வேலி காலேஜில் 104,409 ரேங்கில் போயிருக்காங்க. அவங்களோட நீட் மார்க் 406. ஸோ உங்களுக்கு இங்கே 406க்கு மேலே இருந்தீங்கன்னா, நீட் மார்க் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க்கும் பாருங்கள். எஸ்டிக்கு 111,903 ரேங்க்குக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ 417 நீட் மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.